ஹாய் நண்பர்களே, ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக வந்து சிஎஸ்கே அணியை பற்றியும் மும்பை அணியை பற்றியும் இந்த ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது. இது ரெண்டு ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஐபிஎல் 2023க்கான ஏழாவது கொச்சியில் வந்து நடைபெற போகிறது. டிசம்பர் 23 நடைபெற போகிறது. ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற போகிறது. ஸோ இதில் வந்து சிஎஸ்கே அணி யாரை எடுப்பாங்க, மும்பை அணி யாரை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து சமயகரமாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் வந்து இந்த சமயத்தில் வந்து நவம்பர் 11 சிஎஸ்கே அணி, மும்பை அணி, அந்த மாதிரி வந்து எல்லா அணியிலும் யார் யார் இருக்க போகிறாங்க, ஸோ யார் யார் வந்து நீங்கள் வெளியேற்ற போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஸோ எந்த ஒரு வீரரை வந்து நீங்கள் தக்க வைத்து கொள்ளப் போகிறீர்கள், எந்த ஒரு வீரரை வந்து நீங்கள் வெளியே அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நவம்பர் 10 நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து நவம்பர் 10 வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜடேஜா அவர்கள் தக்க வைக்கப்படுகிறார்கள். ஜடேஜா அவர்கள் சென்னை அணியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. மீண்டும் உறுதிப்படுத்திருக்காங்க. என்னதான் வந்து சென்னை அணிக்கும் ஜடேஜாக்கும் சின்ன சலசலப்புகள் இருந்தாலுமே வந்து ஜடேஜா அணி சென்னை அணியில் தான் இருப்பாங்க, சென்னை அணிக்காக தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து 100% வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. இது வந்து சென்னை ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வந்து மும்பை அணி ரசிகர்களுக்கு ரொம்ப சோகமான, ரொம்ப அதிர்ச்சியான நியூஸ் வந்து வெளியாகி இருக்கிறது. மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பை அணியில் வந்து பொல்லாட் அவர்கள் ரொம்ப காலமாக இருக்காங்க. பொல்லாட் அவர்கள் தான் மும்பை அணிக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக வந்து இருந்திருக்காங்க. ஆனால் வந்து பொல்லாட் அவர்கள் இந்த டைம் ஐபிஎல் வந்து மும்பை அணிக்கு விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாகி இருக்கிறது. மும்பை அணி வந்து பொல்லாட் அவர்களை வெளியேற்றி இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து வேற ஒரு வீரரை வந்து இன்க்ளூட் பண்ண போறாங்க. அது வந்து டிசம்பர் 23 தான் தெரியும். ஸோ இது வரைக்குமே வந்து சென்னை அணியில் வந்து ஜடேஜா அவர்கள் உறுதியாகி இருக்காங்க. அதே சமயம் வந்து மும்பை அணியில் வந்து பொல்லாட் அவர்கள் வெளியே போயிருக்காங்க. ஸோ இது வந்து மும்பை அணிக்கு ரொம்ப அதிர்ச்சியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. சென்னை அணிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. ரெண்டு நியூஸுமே வந்து அன்எக்ஸ்பெக்டட் நியூஸாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, யார் எல்லாம் ஐபிஎல் 2023 வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.